ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ஸோ ரிலையன்ஸ் நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் எப்படி வந்திருந்தது, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் எப்படியெல்லாம் மூவ் ஆச்சு, இனி இந்த ஸ்டாக்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த பங்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமா அவங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி, அதாவது லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற கம்பெனியா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ஸோ இந்த நிறுவனத்தோட ஹிஸ்ட்ரி எல்லாம் நாம இதுக்கு முன்னாடி Q2 ரிசல்ட்லயே பார்த்துட்டோம். ஸோ அதனால அகெயின் உங்களை நான் போர் அடிக்க விரும்பல. ஸோ அந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோட எண்ட்ல நான் ஆட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வெள்ளிக்கிழமை நேற்று முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்ட்ல 51 ரூபாய் ஏறி 1185 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் 17ஆம் தேதி வியாழக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாசிட்டிவா வந்தது. ஒரு முக்கியமான காரணம், இந்த நிறுவனம் நேத்து 1148 அப்படிங்கிற லெவல்ல ஓபன் ஆகி 1135 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாம 1189 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போனதுக்கு. ஸோ நேத்து ஒரு நாள்ல மட்டும் இந்த பங்கு நியர்பை 4.5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட்டை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளோபல் குளோபல் இருக்கிற புரோக்கரேஜ் ஹவுசஸ் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட Q3 ரிசல்ட் ப்ராஃபிட்டா வந்திருக்கு அப்படின்னும், அந்த நிறுவனம் 8.8% வந்து ஒரு கன்சாலிடேட்டடான நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, அதாவது 10,000 கோடிக்கு மேல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னும். அக்டோபர் மாசத்துலேருந்து டிசம்பர் 2018 இந்த Q3 ரிசல்ட் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கணும். போன வருஷம் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் 9,420 கோடியிலிருந்து இந்த வருஷம் 10,251 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தோட இந்த இன்க்ரீஸ் பாசிட்டிவாக இருக்கு. ரெண்டாவது விஷயம், எபிட்டாவோட நியூஸஸ், அதாவது எபிட்டாவோட வேல்யூ இவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட், அதாவது ரிலையன்ஸ் டு ரைஸ் ஓவர் 1 பில்லியன் இன் ஃபினான்ஷியல் இயர் 2020 இவங்களோட பிஸ்னஸை இவங்க அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்கு. அடுத்தது இந்த நிறுவனத்தோட பைக்கால் பார்த்தீங்கன்னா சிஐடிஏ வந்து 12 மந்த் டார்கெட்டாக 1300 அப்படிங்கிற லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தில் நாம் அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, டெலிகாம் அண்ட் ரீட்டைலில் இவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஜியோ வந்து எந்த அளவுக்கு முன்னிலை வகுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க இன்னுமே வந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்களை அமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தோட ஒரு முகேஷ் அம்பானி அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஸோ ரெவென்யூ வந்து 56% கிட்ட ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்னும், 1,71,00,000 கோடி. ஸோ இந்த லெவலுக்கு மேலே இவங்களோட அக்டோபர் டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னும், இவங்க அடுத்தடுத்து இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு வேர்ல்ட் கம்பெனி வந்து நிறைய ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 28 மில்லியன் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஜியோவில் ஆட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த கம்பெனி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு அந்த நிறுவனத்தோட முகேஷ் அம்பானி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே அந்த ஸ்டாக்கு எந்த அளவுக்கு ஏறும் அப்படிங்கிறத தான் நாம் இதில் கவனிக்கணும். அதே மாதிரி ரிலையன்ஸ் ஜியோ அந்த குரூப், டெலிகான் குரூப் பார்த்தீங்கன்னா 22.10% வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 831 கோடி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி HSBC வந்து பைக்கால் கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸுக்கு 1402 அப்படிங்கிற டார்கெட் ப்ரைஸு. ஸோ த ஸ்கிரிப்ட் வாஸ் நியர்லி 1% அப் அட் 1145 அட் அரவுண்ட் 9.30. நேத்தி 9:30 இருந்து 41 பாயிண்ட் கிட்ட ஏறி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் நிறுவனம்
இந்திய பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q3 ரிசல்ட் அந்த நிறுவனம் பாசிட்டிவா போனதுக்கு முக்கிய காரணங்களும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ஸ்கிரீன் சாட்டிஸ்ஃபைல இந்த நிறுவனத்தோட பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் புதுசா பாக்குறவங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் காட்டுறேன். ஸோ இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டல் 7,50,00,000 அதுக்கு மேல. அதே மாதிரி கரண்ட் பிரைஸ் 1,184, புக் வேல்யூ 480 ரூபா, ஸ்டாக்கோட பிஇ 19.42. அதே மாதிரி ஆர்ஓசிஇ 11.37, ஆர்ஓஇ 13.01. இந்த நிறுவனத்தோட 52-week ஹை லோன் பார்த்தோன்னா 1,328 ரூபா 52-week ஹை. அந்த ஹையை என்னைக்கு டச் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். ஸோ அந்த நிறுவனம் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து அதுக்கப்புறமா மார்க்கெட்டோட நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி கீழே இறங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே நான் மந்த்லி சார்ட் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ 2018 ஆகஸ்ட்டில் இந்த நிறுவனம் 52-week ஹையை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி தற்சமயம் 1,188 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது டிவிடெண்ட்டு. டிவிடெண்ட் ஈல்டை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ 0.51% டிவிடெண்ட் ஈல்டு. சேல்ஸ் க்ரோத்து ஆவரேஜாக 3 இயர்ஸ் 1.42%. இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஸோ இது எல்லாமே எந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்துக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஃபண்டமெண்டலாக நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் நான் பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஒரு நிறுவனத்தை ஃபண்டமெண்டலாக நம்ம எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணணும், அந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட்டில் வர பேலன்ஸ் ஷீட்டில் இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி இந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த நிறுவனத்தோட போனஸ் டீடைல்ஸ், அதுக்கப்புறமா வந்து டிவிடெண்ட் டீடைல், இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம கொஞ்சம் கேதர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது நமக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டோன்னா புக் வேல்யூ, அதுக்கப்புறம் இந்த பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த நிறுவனம் அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க, அந்த நிறுவனத்துக்கு நெகட்டிவாக நியூஸ் வந்தால் அது எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதோட ரிஸ்க்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ பீரியட் நம்ம அதை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பண்ணால் அது கரெக்டாக நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹவுஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே ஒன்ஸ் அகெயின்.